காடு வெட்டி வன்னியர்களுக்கான படம் கிடையாது, வைரலாகும் ஆர் கே சுரேஷ் அவர்களின் பேச்சு. இந்த காணொலியை பார்த்துட்டு இறுதியாக வரக்கூடிய காணொலியை எல்லாரும் அவசியம் பாருங்க. நான் காடு வெட்டின்னு ஒரு படம் பண்றேன். அப்ப வந்து அந்த பையன் வந்து கதை சொன்னாரு. கதை சொல்லும் போது இது தேவர் இனத்துக்கோ வன்னியர் இனத்துக்கோ அது வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த வேற ஒரு இண்டிவிஜுவலான படம் கிடையாது, அது நம்ம இனத்துக்கு சேர்த்த படம் தான். நான் வைக்க சொன்ன ஒரு பாட்டு ஆண்ட பரபரடான்னு ஒரு பாட்டு வைக்க சொன்ன, வச்சா அந்த டைரக்டர் அவங்களுக்கு ஒரு பாட்டு நம்மளுக்கு ஒரு பாட்டு புள்ள அரிச்சிருச்சுங்க. அந்த பாட்டை கேட்கும் போது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இனத்தை பத்தி நானே சொல்லி எழுதின பாட்டு அது. எனக்கு வந்து இவ்வளவு, நான் வந்து இப்பெல்லாம் வந்து அதிகமா பேசுறது கிடையாது, எங்கேயும் போறது கிடையாது. இந்த காணொலியை பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னாக்க, சமீபத்துல முக்குளத்தூர் சமுதாயம் சார்ந்து ஒரு விழா ஒன்று நடக்குது. அதுல சிறப்பு விருந்தினர் ஆர் கே சுரேஷ் அவர்கள் பங்கேற்கிறார். அப்போ அவர் பேசிய இந்த காணொலி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இணையதளத்தில் ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்குது. காடு வெட்டி அப்படிங்கிறது வன்னியர்களுக்கான படம் கிடையாது, அதையும் தாண்டி இது இந்த முக்குளத்தோருக்கான படம். அதில் ரெண்டு பாடல் வருது. அந்த ரெண்டு பாட்டில் ஒன்று வன்னிய சமுதாயத்திற்கானது, ஒன்று முக்குளத்தோருக்கானது. அந்த பாட்டை கேட்கக்குள்ளே எனக்கு உடம்பெல்லாம் புல்ல எரிச்சிடுச்சு. அந்த பாட்டை எழுதி அந்த ஒவ்வொரு வரிகளையும் பாட வச்சது அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையை முடிக்கிறார். இதில் என்ன அப்படின்னாக்க, இதை பலவரும் வந்து ஊடகத்தில் தேவையில்லாத ஒரு வார்த்தைகளால் விமர்சனம் செய்தார்கள். அதனையும் கடந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, மாவீரன் திரு குரு அவர்கள் ஒருபோதும் இன்னொரு சமுதாயத்தை இழித்து பழித்து பேசியது கிடையாது. அந்த சமுதாயத்தில் இருப்பவர்களை மட்டுமே அவர்கள் செய்யக்கூடிய குற்றத்தை சுட்டி காட்டி பேசக்கூடியவர். அந்த வகையில் காடு வெட்டிங்கிற திரைப்படம் முக்குளத்தோருக்கானதாக இருக்கலாம், வன்னியர்களுக்கானதாக இருக்கலாம், அல்லது இரு சமூகத்திற்கும் இடையான ஒரு உறவை மேம்படுத்தும் வகையில் இருக்கலாம், அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. ஆனால் அதே முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஊடகம் என்ன பதிவு பண்ணுறான் அப்படின்னாக்க, அந்த ஊடகத்தினுடைய பேர் தேவரின சிறப்பு செய்திகளாம். சாதியை வைத்து காசு சம்பாதிக்க இந்த நாய் தன் இனத்தின் இடஒதுக்கீடை பறிக்க நினைப்பவருடன் துணை போகுது. தேவரினத்தவரின் இவனை போன்றவரை தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊடகத்தில் இருக்க அட்மின் வந்து பதிவு பண்ணுறான் தன்னுடைய முகநூல் எல்லாத்துலேயுமே. இதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுறவனும் அப்படி தான் பண்ணுறானுங்க. முதல்ல ஒரு விஷயத்தை கேட்குறோம், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடை பறித்த கும்பல் நீங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய இடஒதுக்கீடை பறித்தவர்கள் நாங்கள் என்று சொல்வதற்கு ஒருபோதும் உங்களுக்கு அருகதை கிடையாது. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த முக்குளூர் சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேச வரல. இதே முக்குளத்தூர் சமுதாயத்தில் பிறந்த ஆர் கே சுரேஷ் தங்கள் சமுதாயம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விழாவினுடைய மேடையில் இந்த படத்தில் வன்னியர்களுக்காகவும் முக்குளத்தூருக்களாகவும் ஒரு பெரிய ஒற்றுமையாக இந்த படத்தினுடைய காட்சி அமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, படம் நல்லா வரும்னு சொல்கிறாரு. ஆனால் முக்குளத்தூர்களினுடைய பெயரை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற ஊடக கயவாளிகளை அந்த சமூகத்தினுடைய மக்களும் நீ அடையாளம் புரிஞ்சிக்கணும். இதுதான் இங்கே பிரச்சனை. ஒட்டுமொத்த முக்குளத்தூர்களும் வன்னியர்களுக்கு எதிரானவர்கள் என்று ஒருபோதும் வன்னிய மக்கள் சொன்னது கிடையாது. ஆனால் முக்குளத்தூர் என்கிற போர்வையிலே வன்னியர்களுக்கு எதிராக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தை தான் நாங்கள், இவர்களினுடைய நோக்கம் சரியில்லை என்று சொல்கின்றோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களினுடைய குரு பூஜைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பலரும் வந்து பசும்பொன்னில் அமைந்திருக்கக்கூடிய தேவரினுடைய குரு பூஜையிலே கலந்து கொண்டு அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஆனால் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பாக மதுரை கிளை உயர் நீதிமன்றம் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்த போது நந்தனத்தில் அமைந்திருக்கக்கூடிய தேவர் சிலைக்கு அருகாமையில் இந்த முக்குளத்தூர் சமுதாயம் என்று போர்வையிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்டவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா, வெடிவெடித்து தேவரினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து அவர்கள் தங்களினுடைய வெற்றியை கொண்டாடியதாக பதிவு செய்தார்கள். இது எவ்வளவு ஒரு அப்பழுக்கற்ற ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயல் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர் சொன்னாரா, தேவரையே சொன்னாரா, எந்த சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று இந்த முக்குளத்தூர் சமுதாயம் தூண்டிவிட வேண்டும், இந்த முக்குளத்தூர் சமுதாயம் வழக்கு போக்கு தொடுக்க வேண்டும் என்று சொன்னாரா? அவர் சிலைக்கு மாலை போட்டு அவருக்கு முன்பாக வெடிவெடித்து இனிப்பு வழங்கி அவரினுடைய பெருமையை நிலைகுலைக்கக்கூடிய இது போன்றவர்களை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக்கிறோம். சொந்த சமுதாயத்தை சார்ந்த ஒரு நடிகர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த ஒருவர் இயக்குகின்றார்கள் என்பதற்காகவே இவர்கள் இவர்களினுடைய வன்மத்தை இவர் சமூக போர்வையிலே கக்கிக் கொண்டிருக்கின்றார்களே,
இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு செயல் என்பதை முதலில் முக்குளத்தூர் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றோம். இதை சுட்டிக்காட்டினாலே இங்கே வன்னியர்களுக்கும் முக்குளத்தூருக்கும் இடையேயான ஒரு பிரச்சனையை உருவாக்குவது போல பலரும் சித்தரித்து இந்த ஊடகத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. காடு வெட்டி திரைப்படம் என்பது எல்லா சமூக மக்களுக்குமான திரைப்படம். இந்த படத்தில் உண்மையை உரக்க கூறியுள்ளார் இயக்குனர். காடு வெட்டி படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்ந்து மறைந்த மண்ணையும் ஆணத்தையும் காத்த மாவீரனின் கதை இது. இது கதை அல்ல, மாபெரும் வரலாறு. நன்றி, வணக்கம்.